சந்தை மைந்தன் புதியாகையாகி போகிறேன். வசனம் சொல்லி காட்டுகிறது.
ஒரு குடும்பத்தையும் அல்லது கணவன் மனைவி உறவை ஒரு திருச்சியை உறவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்றார். கணவன் மனைவி உறவை ஒரு திருச்சனை உறவோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார். ஆகவே கிறிஸ்து திருச்சனையின் மீது அன்பு கொடுத்து தம்மை முக்கியமாக அதற்காக ஒப்பு கொடுத்தார். அது போல கணவன் மனைவி ஒரு குடும்பத்தின் மீது அன்பு கொண்டு அதற்காக தன்னை ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உண்மையான ஒரு அன்பு. அது மட்டுமல்லாது இந்த கிளன்சிங் லவ் என்று சொல்வோம், நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற ஒரு அன்பு, சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற அன்பு. இதை ஆண்டவர் நம்மிடத்தை அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஆகவே இன்றைக்கு குடும்பங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் புரிந்து கொள்வது மிக சிறப்பான ஒன்று. ஆகவே உலக குடும்பங்களுக்கும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஆகவே மற்றவர்கள் செய்வது போல நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது, மற்றவர்கள் இச்சிப்பது போல நம்ம எல்லாத்தையும் இச்சிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில ஒழுங்குகள் நமக்கு இருக்கிறது, இதை தான் செய்ய வேண்டும், இப்படி தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய உடல்நிலை அதையெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தான் 27வது வசனத்தில் சொல்லுகிறார். அந்த திருச்சபை கரை திரையோ வேறு எங்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்மும் விளக்குமாறு இப்படி செய்தார். இந்த அன்பு எதற்காக என்றால் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, கரை திரை இல்லாமல் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்றத இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அதில் இன்றைக்கு குடும்ப உறவுகளிலே இருக்கின்ற பொழுது குறிப்பாக அதாவது பெண் அல்லது கணவன் மனைவி, மனைவி பெற்றோர் அவருடைய குடும்பம், அதே போன்று கணவனின் பெற்றோர் அவருடைய குடும்பம், இதை இன்றைக்கு நம்ம சமமாக பார்க்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விளைகின்றேன். அதாவது கணவன் மனைவி பெற்றோரை தம் பெற்றோரை போல நேசிக்கின்ற அன்பு நம்மிடத்திலே இருக்கிறதா, அல்லது மனைவி கணவனை பெற்றோரை தன்னுடைய சொந்த பெற்றோரை நேசிப்பது போன்ற ஒரு அன்பு இருக்கிறதா? ஏன்னா அது இல்லாததுனால தான் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் ரொம்ப அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு மிக சிறப்பு என்ன, நம்ம வளர்ப்பதற்கு நம்மை ஆளாக்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பாடல்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் வயதாகிற பொழுது, அவர்கள் பலவீனத்திலே இருக்கின்ற பொழுது அவர்களை எளிதாக உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களை கே செய்வது அல்லது அவர்களை சரியான நடத்த வேண்டிய அந்த மரியாதையோடு நடத்தாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து இன்றைக்கு குடும்பங்களிலே ஒரு பெரிய விரிசல்களை அது உருவாக்கிவிட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இதை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் என்னுடைய மனைவியின் பெற்றோரோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறேன், அல்லது என்னுடைய கணவனின் பெற்றோரோடு என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்க்க வேண்டும். அதோட அது நம்ம சிறப்பாக செய்தோம் என்றால் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் தேவை கிடையாது. ஆகவே குடும்பங்களிலே இப்படிப்பட்ட அன்புகளை நாம் வளர்த்துக்கொண்டு பொருளை நமக்குள்ளே கூட்ட உணர்வுகள் அல்லது தவறுகள் இருந்தால் அதை நாம் திருத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தான் கிளன்சிங் லவ் என்று பார்க்கின்றோம். ஆகவே இதை திருத்திக் கொள்வது உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு அனுபவம். அடுத்தது நம்ம பார்க்கின்ற பொழுது 28வது வசனம், அவ்வாறே நண்பர்கள் மனைவியை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். அப்போ தம்முடைய சொந்த உடலாக கருதி அவர்கள் மீது அன்பு காட்டுது. இதை வந்து யாராவது தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு
யாராவது பேர் உண்டாக்க முடியுமா? அதை நம்ம சிந்தித்து பார்ப்பது மிக சிறப்பு. நம்முடைய சொந்த சரீரத்தை நாம் எப்படி பாதுகாத்துக்கிறோம், எப்படி பராமரிக்கின்றோம், அதுபோல உங்களோட மனைவியையோ கணவரையோ அப்படி நம்ம பாதுகாக்க பராமரிக்க வைக்கப்படுகின்றோம். அதான் திருமறை மன்றத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு கேரண்டம். பல நேரங்களிலே இன்றைக்கு உங்களோட மனைவிதான் கொண்டு அவருக்கு தேவையானது என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு அதிகமாக தான் கொஞ்சம் இருக்கிறது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் சில ஆண்கள் தங்கள் மனைவிக்கு கூட உதவி செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதே போல எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் மனைவி தான் வந்து எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும் அல்லது சமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சமைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு சமையல் போது ஏதாவது கொஞ்சம் உதவிகளை நாம் செய்வது மிக அவசியம். ஏன்னா இந்த விமன் வந்து குறிப்பாக அதாவது அவங்களுக்கு நிறைய வேலைகள் ஏற்கனவே நிறைய நேரத்தில் சொல்லியது போல இருக்கிறது. முறை இந்திரா காந்தி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்றாங்க, இந்த பெண்களுக்கு வந்து ரட்டிப்பான பல், அதே ராஜீவ் காந்தியும் சொல்லியிருக்க ரட்டிப்பான பல். ஆகவே குடும்பத்திலும் வேலை அல்லது பணியிடத்திலும் வேலை, அது இல்லாமல் அவங்க எவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்த்து அந்த அந்த வேலையை பல்வேறு நேரங்களிலே கூட அவங்களுக்கு அதிகமான வேலைப்பள்ள இருந்தாலும் கூட அவங்களிடத்துல கொஞ்சம் அன்பாக பேசி அதை நம்ம செய்கின்ற பொழுது உண்மையிலேயே அதை எல்லாம் அவங்க மறந்து விடுவார்கள். டேலண்ட் ஒருவரையை ஒருவர் குறித்து நம்மளுடைய கஷ்டங்களை குறித்து கொஞ்சம் கரிசனை கொடுப்பது உண்மையிலேயே மிக சிறப்பான ஒன்று. ஆகவே அந்த அடிப்படையிலே தன் மனைவியின் மீது அன்பு கொடுக்கிறவர் தம்மீதே அன்பு கொடுக்கிறார். அதே போல கணவர்களும் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கின்ற பொழுது மனைவிகளும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், அதுவும் தவறு இல்லை. ஏன்னா கணவன் மனைவி என்பது உண்மையிலேயே ஒரு புனிதமான உறவு என்பதை குறித்து நேற்றைய நேரத்திலே நாம் சிந்திப்போம். அதுபோல இந்த 30வது வசனம் பாருங்கள், ஏனெனில் நாம் அவருக்கு உதவி உறுப்புகள், இதனால் கணவர் தம் தாய் தந்தையை மீது மனைவியுடன் இசைந்திருப்பார், இருவரும் ஒரே உடலாக இருப்பார் அப்படின்றத இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறது. இது கொஞ்சம் அதாவது நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து இருக்கிறது. திருமணமானதும் அப்பா அம்மா வீட்டுக்கு திருப்தி வந்துடுமா என்ற ஒரு கேள்வி இங்கே எழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது பல நேரங்களிலே இந்த குடும்பங்களிலே பிரிவினைகள் அல்லது பிரச்சனைகள் வருவதற்கு பல நேரங்களிலே பெற்றோரும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இதையும் நம்ம இன்னைக்கு மறக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப பாசமாக அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க உணராத அளவுக்கு வளர்த்தது அல்லது அந்த பிள்ளை பாசம் என்று சொல்லுவோம், பிள்ளை பாசம் என்று சொல்லுவோம், அப்படி வளர்த்ததுனால பின்னாட்களிலே அவங்க ஒரு குடும்பத்திலே தனியாக செல்கின்ற பொழுது அது வந்து பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. அப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே அவர்களை நேசிப்பதற்கு அவர்களோடு கூட பேசுவதற்கு மனதிற்கு அவங்க கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தேவை. அதுதான் யாருன்னா பெற்றோர். நிச்சயமாக அவங்க கஷ்டப்படுகின்ற பொழுது தங்கள் பெற்றோரோடு கூட அதை பேசும். உடனே பெற்றோர் வந்து அதை பேசப்படுத்தி அவையே அவங்கள பிரிக்கிற வழியை பார்க்கின்ற சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எனக்கு தெரியும் திருமணமான ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் மூன்று மாதத்தில் பிரித்து விட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. அதில் பெரும்பாலும் ஒரு 70% வந்து இந்த பெற்றோருடைய தலையீடு, பெற்றோருடைய தலையீடு. ஆகவே அந்த அடிப்படையில்
அதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அது உணர்ந்துதானோ என்னவோ திருமறை அன்றைக்கே சொல்லி இருக்கிறது. அதாவது தம் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு இசைத்திருப்பார். அப்போ ஒரு திருமணமான பிற்பாடு கணவன் மனைவியோடு அதிகமாக இசைந்து வாழ வேண்டும். அதில் பெற்றோரை நேசிக்கக்கூடாது என்பது அவருடைய பொருள் அல்ல. பெற்றோருடைய அதிகமான குறுக்கீடு என்ன, கணவன் மனைவிக்குள்ள உறவிலே பெற்றோருடைய அதிகமான குறுக்கீடு பல நேரங்களிலே அது பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்கி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அன்பு தேவை. அது வந்து சுப்பீரியர் லவ் என்று சொல்லலாம். சுப்பீரியர் லவ் என்ன, கடவுளே தன்னுடைய திருச்சபையை நேசித்தது போல, திருச்சபையை நேசித்தது போல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க வேண்டும். தன் தாய் தந்தையை காட்டிலும் அதிகமாக ஒருவர கணவனையும் மனைவியையும் நேசிப்பது, அதை பற்றி தான் இங்கே திருமறையை மிகவும் சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறது. ஏன்னா அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒரே உடல். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த உடலை வந்து நம்ம வெறுக்கக்கூடாது, அதை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்ற உணர்வை இது நமக்கு தருகின்றது அந்த சுப்பீரியர் லவ். ஆகவே அன்புரியவர்களே, அந்த அடிப்படையிலே இதை நம்ம புரிந்து கொள்வதில் மிக சிறப்பானது. அதுக்காக அப்பா அம்மாவுக்கிட்ட செய்தாங்க சொல்லி நாம் இருந்ததில்லை. மாறாக அவர்களை அரவணைத்து கொண்டு அதே நேரத்தில் உங்கள் உறவிலே எந்த வீசலும் வராத அளவுக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு கஷ்டம், கணவனால் கஷ்டம் அல்லது மனைவியால் கஷ்டம் எனும்போது அதை குடும்பமானதாக சொந்த பெற்றோராக இருந்தால்தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது நம்முடைய வளர்ச்சிக்கு அது மேல் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்த பார்த்தீங்க 32வது வசனம், இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரியது, இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்ளுங்கள். எப்படியும் உங்களில் ஒருவர் தன் மீது அன்பு கொள்வது போல தன் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தன் கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டும். அது இது அந்த குரோவிங் லவ், வளர்ச்சி, திருமண உறவிலே வளர்ச்சி இருக்க வேண்டும். அதனால தான் சில நேரங்களிலே திருமண ஆராதனைகளிலே நான் சொல்லுகின்ற பொழுது சொல்வேன், அதாவது இன்னைக்கு காற்று அடுத்தது ஒரு சிலர் சொல்லுவாங்க எப்பவுமே ஒன்று போல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒருவரையொருவர் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவரையொருவர் அதிகமாக ஆழமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் நீங்கள் இன்றைக்கு திருமணத்திலே கணவன் மனைவியுமாக இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இனி முதற் கொண்டு அந்த அன்பிலே நீங்கள் வளர வேண்டும். ஏன்னா அந்த வளர்ச்சி மிக மிக அவசியமானது. அதை நான் அடிக்கடி சொல்வேன், இன்றைக்கு போல நீங்கள் என்னைக்கு நினைக்கக்கூடாது. அன்பிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை சுட்டிக்காட்டுவேன். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த 32வது வசனத்தில் சொல்லுகிறார், அதாவது இதனுடைய மறைப்பொருள் பெரிது, மறைப்பொருள் பெரிது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சுட்டிக்காட்டி திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கின்ற உறவோடு இந்த குடும்ப உறவை ஆண்டவர் அங்கே இணைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இறைவர்களே, என்ன திருச்சபையும் கிறிஸ்துவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல கணவன் மனைவியை யாரும் பிரிக்கக்கூடாது. திருச்சபையை எப்படி அது வளர்ந்து வருகின்றதோ அதுபோல குடும்பங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். குடும்பங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அதே போன்று திருச்சபை பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அவர்களுக்கு திருமணத்து கொடுப்பது, அவர்களை அமைக்கூடிய அந்த தன்மைகளை வளர்ந்தது ஒரு திருச்சபையின் பொறுப்பு. அதுபோல குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை பேணி காப்பது உண்மையிலேயே மிக மிக அவசியமானது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என்ன பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு சில காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதிலே நம்ம சில தவறுகளை செய்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல குணங்களை எல்லாம் நம்ம அதாவது மறைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது எப்படி நாம் வளர்க்கிறோம் அப்படின்றது மிக சிறப்பான ஒன்று. ஆகவே அந்த அடிப்படையிலே பிள்ளைகளை
நாம் படைத்தவும் அவர்களுக்கு ஆண்டவருக்கு இந்த நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல கிறிஸ்துவை போல இந்த பிள்ளைகளை முன்வகுத்தி அவர்களிலே காணப்படுகின்ற நல்ல பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பிள்ளையை விளையாட்டு வழியில் அனுப்புவோம், ஒரு சாக்லேட் கொடுத்து அனுப்புவோம், என்ன சொல்லி அனுப்புவோம், அதை அப்படியே வச்சு நீ மறைச்சி சாப்பிட்டு மற்ற பிள்ளைகளுக்கு காட்டாத. இது அந்த பிள்ளைகளிலேயே அது துவங்குகிறது. ஆகவே நாம் செய்கின்ற இப்படிப்பட்ட சிறு சிறு தவறுகள் தான் அவர்களுக்கு அது வளர்ந்து வெளியாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அவர்கள் முற்றிலுமாக கீழ்படியாமல் போவதற்கும் ஒரு காரணமாக அமைந்து. ஆகவே அந்த அடிப்படையில் இங்கே நம்ம சில நேரங்களிலே நம்முடைய அன்பை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு அது உடந்தையாக ஏற்படுகிறது. அதனால தான் அந்த தொடர்ந்து எபிசியர் ஆறாம் அதிகாரத்தையும் ஆசிரியர் பிள்ளை பெற்றோர்கள் குறித்த ஒரு பகுதியை அது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களை முதல்ல நம்ம அடிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளை அடிக்கவும் கணிக்கவும், அதே நேரத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரங்களிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், அவர்களிலே காணப்படுகின்ற நல்ல பண்புகள் குணங்கள் இதையெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் கடவுள் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்படி அவர்கள் வளர்கின்ற பொழுது பெற்றோர்கள் குறித்த ஒரு நல்ல நன்மதிப்பு அவர்களிடத்தில் அதிகமாக வளரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே இதை நான் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த குடும்பத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே அதிகமாக ஜெபத்தோடு அதே நேரத்தில் திருமுறையை படித்து அதிலே சுழற்பதற்குள்ள நல்ல கருத்துக்கள் திருமுறையில் நிறைய குடும்பங்களை நம்ம பார்ப்போம். அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பிள்ளைகள் கடைசி வரையிலும் 100 வயசு வரையும் கீழ்படுத்திருக்கிறார்கள் அப்படின்றதை எல்லாம் திருமுறையில் உங்களோட ஒன்றுதான் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நமக்குள்ளே உற்சாகப்படுத்துவோம், குடும்பங்களை வளர்ப்போம், உறவிலே இணைந்திருப்போம், எப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து நம்முடைய குடும்பங்களிலே புதிய ஆவியானவர்களின் அருளை தந்து கிருபையை தந்து ஆற்றலை தந்து தொடர்ந்து கருப்படுத்துவாராக. ஆமாம், அவர்களை பார்த்து தெரிவிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான வைக்காக நன்றோடு நீர் எங்களுக்கு கொடுத்த கோபத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கு பெற்றோர்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பாய் கொடுத்த ராணுவ கணவன் மனைவி அந்த இணைப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே போன்று அந்த இணைப்பின் மூலமாக கொடுத்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அது எப்பொழுதும் உங்களுடைய அன்புக்கு சாட்சி தரப்படுத்துவோம். எங்களுக்குள் இருக்கின்ற குறைகளை நாங்களே கலைந்திருக்கின்ற குடும்பமாகவும் ஒருவருக்காக ஒருவர் எங்களை அதிகமாக அர்ப்பணித்துக் கொண்டு நாங்கள் ஒருவர் பேரில் ஒரு தரிசனங்களை வளர்த்துக் கொண்டு வாழ்கின்ற குடும்பங்களாகவும், அதே போன்றே ஒருவரை ஒரு அதிகமாக நேசிக்கின்ற குடும்பங்களாகவும் நாங்கள் வளர்ந்து உண்மை மகிமைப்படுத்துவதற்கு நீ உதவி செய்கிறார்கள். உறவுகளை நீ கடைசி வரையிலும் பாதுகாக்கும்படியாக இருக்கின்றோம். குறிப்பாக நாட்டிலே நீங்கள் தேசத்தை நீங்கள் திருத்தங்களை தருகிறோம். இந்த தேசத்திலே நாங்கள் சமீப காலங்களிலே இந்த உறவுகளை நாங்கள் நிச்சயப்படுத்துகின்ற பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாங்கள் சோதனையிலிருந்து வேதனைகளிலிருந்து எங்களை விடுவித்து காண முடியாது இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் வெறுப்பது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் வன்முறைகளிலே ஈடுபடுவது, ஒருவரை ஒருவர் நாங்களே அழைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட பல தீமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவற்றின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து காப்பதால் அப்படிப்பட்ட மக்களுக்கு மனதிலுவதை இன்றைய கட்டளை அதே போன்றே இந்த நாடுகளுக்காக நாங்கள் தெரிவிக்கின்றோம். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் மூலமாக எல்லோரும் பயந்து நடுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். நாங்களே இப்படியாகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தூய்மையாக இருந்து அவர்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய வேதனையை தந்து
எல்லா நோய்களுக்கும் எல்லா தீமைக்கும் எல்லா பயங்கரங்களுக்கும் எங்களை விடுவித்து காத்து நாங்கள் உயிர்வைத்திருக்கின்ற அசியாத நம்பிக்கையினாக தைரியமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு வரவில்லையாக சிறப்பாக